Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. ஒரு பெண் இல்ல அப்படிங்கற அந்த வார்த்தை வந்து ஐயோ ரொம்பவே அவர் வந்து மூணாவது குழந்தை பெண் குழந்தைன்னு ரொம்பவே ஃபீல் ஆகி பேர்லாம் வேற செலக்ட்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகே பையன் வந்து சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் ஆயிட்டார். ஐயோ பையனா நான் சொன்ன நான் வரல அப்படின்னு இல்லை நீ வந்தாதான் கேக் வெட்டும் அப்படின்ட்டான். ஸோ நான் அப்படியே ஒரு இருந்த துப்பட்டா அப்படியே சுத்திட்டு ரொம்ப கேவலமான ஒரு போட்டோ நான் அதை வேற நீங்க காட்டு. பயங்கர தீவிரமான விஜய் சார் ஐயோ வெறி என்னன்னு சொல்லலாம். இப்போ பேசின முதல் வார்த்தையே அம்மா அப்பா இல்லை விஜய். ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இன்னுமே பேசுறதுக்கே வராது விஜய் மட்டும் சொல்றேன். சாருக்கு வந்து டைரக்ட் அஸ் அ டைரக்டர் வந்து ஒரு முகவரி கொடுத்தது வந்து இளையராஜா சார் தான். என்ன சொன்னார் நாசர் சார் அந்த டைம்ல நான் அந்த மாதிரி கட்சிக்குள்ள போக போறேன் ஒர்க் பண்ண போறேன்? இல்ல ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவரு போங்கன்னு சொல்ல மாட்டாரு வேணான்னு சொல்ல மாட்டாரு. என்னன்னா போட்டோஸ் மட்டும் ஒரு நாலஞ்சு போட்டோஸ் காட்டுறேன். அப்பா மாதிரி இருக்கான்னு நிறைய பேர் சொன்னது. அதனால போட்டோ ஷூட் இது அவன் ஃப்ரெண்ட் எடுத்தான்னு நினைக்கிறேன். அவரை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து அவன் வந்து அவனும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனை பார்த்து கேமிங் பண்ணணும் இல்லை அனிமேஷன் பண்ணணும்னு. அவன் ரொம்ப சின்னதுலேயே வந்து ரொம்ப அழகாக வரைவான். வரைகிறது வந்து எப்படி வரைவான்னா இவங்கிட்ட ஒரு ஒரு பெக்யூலியர் குவாலிட்டி இவங்கிட்ட இருக்குது. இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இஸ் காட் அ வெரி பெக்யூலியர் குவாலிட்டி. ஒரு பெரிய பக்கம் ஒரு சின்னதாக ஒரு ஒரு வால் மட்டும் இருக்கும். அதில் என்னடா வெறும் வால் மட்டும் இருக்குன்னா அந்த பூனை அந்த சைட் போயிடுச்சு அப்படின்றோம். ஓகே சுதீன் வந்து ஹீ மல்டிமீடியாவில் போய் சேர்ந்தான். அதுக்கப்புறமா வந்து எனக்கு அது பிடிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திடீர்னு பார்த்தானா நான் சவுண்டு படிக்கணும் அப்படின்ட்டான். இது ஸோ சவுண்டு படிக்க வச்சோம். சவுண்டு டிப்ளமோ இன் சவுண்டு சவுண்ட் டிசைனிங் அப்புறம் மியூசிக் அந்த மாதிரி ஹீ வென்ட் அண்ட் லேர்ன் தட். பட் அதுலேயுமே ஷைன் ஆகும். ஐ திங்க் ஹீ வாண்ட்ஸ் டு பி அன் ஆல்ரவுண்டர். ஓகே எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயுமே வந்து அவன் தன்னை வந்து சிறப்பாக்கிக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து அதுக்கான வேலைகளும் செய்கிறான். ஆனால் என்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்ககிட்ட என்னென்னா அவன் செய்கிற வேலைகள் எதையுமே வந்து காட்ட மாட்டான். ஓகே ஓ இப்படி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சில நேரங்களில். பட் நான் நான் ஐ ஹவ் ஜஸ்டிஃபைடு பிரிங்கிங் அப் திஸ் சில்ட்ரன் வெல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாரும் சன்னும் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க படத்தில் உங்களுடைய நாசா சாரும். ஆமாம் ஆமாம் சைவம்ல அது எப்படி இருந்து அது வந்து திடீர்னு ஒரு நடந்த ஒரு விஷயம். அவன் வந்து சவுண்டு படிச்சுட்டு இருந்தான் அப்பதான் படிச்சு முடிக்கிறான். அந்த சமயத்துல திடீர்னு இந்த இதுக்கு ஆடிஷன் கேட்டாங்க. ஆமா அவனாதான் அதுக்கு போனான். ஆடிஷன் போயிட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் பேரனா நடிச்சிருப்பான் அந்த இதுல. பட் ஐ திங்க் ஹி ஹஸ் காட் தி குட் குவாலிட்டி ஆஃப் ஆக்டிங் ஐ திங்க் சோ. இல்ல அது எல்லா இடத்துக்கும் ரீச் பண்றதுக்கான ஒரு ஆமா படமாவும் இருந்துச்சு. படமாவும் இருந்துச்சு. அது எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். குடும்பத்தோட பார்த்திருப்பாங்க எல்லாமே. ஆமா அது தட் வாஸ் எ குட் ஃபீல். நடிச்சு என்ன சொன்னார் அப்பா கூட வந்து இல்ல ஹி ஆஸ்க். இப்பவுமே வந்து இப்போ அபி ஆகட்டும் லுத்ஃபுதீன் ஆகட்டும் ரெண்டு பேருமே ஒரு படம் இப்போ அபி வந்து ஒரு படம் சைன் பண்ணியிருக்கானா இது எப்படி பண்ணுறது அது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணுவோம். ஏன்னா வீட்லேயே வந்து அந்த கிளாஸஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஆமாம் புரியாததை வந்து கேட்பாங்க ஏன் இது ஏன் இப்படி இந்த இந்த மாதிரி பண்ணால் ஏன் இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ சார் வந்து சொல்லுவார் இல்லை நான் ஒரு படத்தில் ஏன்னா அவங்கக்கிட்ட எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா அதை சொல்லி புரிய வைப்பாங்க. ஓஹோ அப்படியானா அதே மாதிரி வேர்ல்டு சினிமாவை வந்து ரெண்டு பேரும் இவன் பார்த்துட்டு வந்து அப்பாவுக்கு சொல்லுவான். ஏன்னா இவருக்கு டைம் இருக்காது அதனால அவன் லுத்ஃபுதீன் சொல்லுவான் இந்த படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வருது பாருங்க ஸோ அது பாருங்க இது பாருங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி வெப்சீரிஸ் எல்லாத்தையும் எல்லாம் மூணு பேருமே வந்து இது எல்லாருமே பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் என் ட்ராக்ல நானும் நிறைய படம்
நீங்க பார்த்தா நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இல்ல நான் வந்து பெரும்பாலும் வந்து சார் கிட்ட நீ ஏன் கண் முழிச்சு பாத்துட்டு இருக்கேன் திட்டுவாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட எல்லா வர்க்கும் முடிச்சுட்டு நான் வந்து லேட்டா பாப்பேன், அதனால நான் ரொம்ப லேட்டா தூங்குவேன் வேற. ஓகே, நேத்து கூட எக்ஸ்பர்ட்னு ஒரு படம் பார்த்தேன், தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சொன்ன திட்டுவாரு, எதுக்கு அவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க அப்படிங்குவாங்க. இவன் வந்து கேக்க வெட்ட மாட்டேன், நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் வீட்டுல. ஆக்சுவலா இது ஆபீஸ்ல எடுத்தது, அபியோட பர்த்டே போகுது. நான் சொன்னேன் நான் வரல அப்படின்னு, இல்ல நீ வந்தாதான் கேக் வெட்டும் அப்படின்ட்டான். சோ நான் அப்படியே ஒரு இருந்த துப்பட்டா அப்படி சுத்திட்டு ரொம்ப கேவலமான ஒரு போட்டோ நான், அது வேற நீங்க காட்டு. லாஸ்ட் பர்த்டே போன பர்த்டே, ஓ மை காட், எங்கதா எங்க அப்பா எடுத்தது. யாரு? சாரும் அபியும். அபியும், ஓகே, அபி சாரும். ஆமா, அபி ரொம்ப கியூட்டா இருப்பான். இது என்ன வயசு? அது இது ஒரு 2 வயசு இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 வயசு இருக்கக்கூடிய. ஆமாம், 2 வயசு தான், 2.5 வயசு. இது வந்து அவனோட செகண்டா ஃபர்ஸ்ட் பர்த்டே. இதுவும் அபி, அபி தான். இதுவும் அபி தான். ஆமாம், ஓகே. அப்போ ரொம்ப சுட்டியோ? ரொம்ப இல்லை இல்லை, அவன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பான்னு எல்லாரும் கிள்ளி வைப்பாங்கன்னு சொல்லி போக மாட்டான் யாருக்கிட்டையும். ஓகே, என் கூடவே சுற்றிட்டு இருப்பான், எங்கே போனாலும் என் கூட வருவான். ஓகே ஓகே. ஸோ இப்போ ப்ரொடக்ஷனு எல்லாமே என் கூடவே வர்றதுனால அவனுக்கு சினிமா வந்து நிறையவே ஒட்டிக்கிடுச்சு நினைக்கிறேன். அபி, ஓகே, ஓ. ஸோ அதனால இன்னுமே அடுத்தடுத்த கட்டங்களை போகிறதுக்கான. ஆமாம், ஏன்னா அதனால தான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை போய் அட்லி கிட்ட போனது. அப்புறம் இந்த மாதிரி அவனுக்கு சினிமானா லைக் ஒரு என்ன ப்ரொடக்ஷன் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஹி அட்மினிஸ்ட்ரேட்ஸ் வெரி வெல். ஓகே, அண்ட் லுத்ஃபுதீன் இஸ் அமேசிங். அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடா எல்லாத்தையுமே பண்ணிடுவார், காஸ்டியூம்ஸ் பண்ணிடுவார், அப்புறம் அனிமேட் பண்ணிடுவார், அப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணிடுவார், அதுக்கு எல்லாமே பண்ணிடுவார். ஒன் மேன் ஆர்மி அவரு. கடாரம் கொண்டான் படத்துல அந்த பாட்டு பயங்கர ஹிட். ஆமா, ரொம்ப பெரிய. அது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது அந்த பாட்டோட ஹிட்? இல்லை, அந்த சமயத்தில் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகி எக்ஸாக்ட்லி இம்மிடியட்டாக கொரோனா வந்து லாக்டவுன். ஆமாம், ஸோ 2 இயர்ஸ் வாஸ் வேஸ்டட். எனக்கு என்ன வருத்தோன்னா, ஆஸ் அ ஃபிலிம் இப்போ என்ன சொல்கிறது, மேக்கர் ஒரு ப்ரொடியூசர் வாட் எவர், இவ்வளோ நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியலையேன்னு, எனக்கு கட்டங்களுக்கு நகர முடியாமல் ஆனது வந்து எனக்கு ரொம்பவே வருத்தம். அது ஓகே ஓகே. பட் இன்றைக்குமே வந்து அந்த சாங் வந்து எல்லாம் ஒரு அது எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எங்கேயாவது கேட்டுடுறேன் நான். எப்படியாவது சம்படிஸ் ரிங் டோன் ஆர் சம்படிஸ் ஆல்பம் மியூசிக்ஸ் ஆர் சம்படி ஏன்னோ அந்த ஏதாவது ஒரு சேனலில் ஓப்பன் பண்ணால் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல எதுவுமே இல்லைன்னா என் பையன் வீட்டில் போட்டு கேட்டு பார்த்துட்டு இருப்பான், அபி வர்றான் அபி வர்றான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஃபைசர் ஃபைசர் முதல் மகனுடைய அந்த விபத்துக்கு பிறகு எப்படி நாசர் சார் பார்த்துக்கிறாரு? ஏன்னா வீட்டில் இருக்கும் எல்லாருக்குமே வந்து அது பெரிய ஒரு பெரிய கவலைதான் எல்லாத்துக்குமே வந்து. இல்லை இப்போ வந்து அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ, அதனால வந்து கொஞ்சம் இன்னும் ஜாகிரதையாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. முன்னாடி வந்து பெட்லேயே இருந்தாரு, இப்போ எந்திரிச்சு நடக்கிறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் எப்போ இருந்தாலும் வெளியில போகலாம், அப்பாவை பார்த்தோம்னா வெளியில போகணும், வெளியில போகலாம், வெளியில போகலாம். எப்பவுமே வந்து சார் வீட்டில் இருக்கிறாருன்னா நாங்கள் அப்போ தான் வெளியிலே போகிறோம், எல்லாரும் சேர்ந்து போவோம், 5 பேரும் சேர்ந்து போவோம். ஒரு டின்னரோ இல்ல ஒரு லஞ்சோ எங்கேயாவது வெளியில போவோம். சார் வீட்டுல இருக்காரு, 2 நாள் இருக்காருன்னா அதுல ஒரு நாள் எப்படியும் வெளியில போறதுக்கு பிளான் பண்ணுவோம். தூரமா கொஞ்சம் டிராவல் பண்ணி போவோம், அப்படி இல்லைன்னா இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு இது, டிபெண்டிங் ஆன் அவர் மூட்ஸ் அண்ட் இது. யாரும் ஒருத்தரை விட்டுட்டு எல்லாம் போகல, எல்லாத்தையும் 5 பேரும் போவோம். யாரு என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு விகோ. ஆமா, ரெண்டு தம்பிங்க எப்படி பாத்துக்கிறாங்க அண்ணா? ஐயோ, ரொம்பவே அவங்களோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க பாக்குறாங்க உண்மையிலேயே ரொம்பவே. அதெல்லாம் வந்து ஐ திங்க் பெரிய பையன் ரொம்ப ஃபார்ச்சுனேட்னு தான் சொல்லணும். எல்லாருமே என் தம்பி ஆகட்டும், அவனுக்கு பார்த்து 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 அவனுக்கு இந்த கார் தான் அவனுக்கு ஏறி உட்கார வசதியா இருக்கு, எல்லாம் அந்த மாதிரி என் தம்பி. அப்பறம் எல்லாருமே வந்து அவனை வந்து அப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் வேற எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு கேர் எடுத்து பார்க்க முடியும்னு தெரியல.
விஜய் சார் வந்து கேக் கட் பண்ணா சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம் ரியலி. நாசா சாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு வெளியே எங்கே பேசும்போது. இல்ல அது எவ்ரி டைம் எப்படி நடந்ததுன்னா விஜய் சார் வரும்போதெல்லாம் நாசர் சார் ஊர்ல எல்லாமே இருப்பாங்க முக்கவாசி. ஆமா வீட்டுக்கு வந்து பார்க்க வரும்போது ரெண்டு தடவை வருவா வந்தாங்க. பட் ஆனா வீட்டுக்கு வரும்போது அவங்க இல்ல வெளியூர் போயிருந்தாங்க. நாங்களாம் இருந்தோம். இது எந்த டைம் மேம் இப்போ? இது வந்து 2018 டிசம்பர் 1st. ஆமா ஃபைசலோட பர்த்டே. ஸோ அவங்க கேக் வாங்கி வச்சுட்டு ஃபைசலை கூப்பிட்டாங்க. பின்னாடி இருக்க அந்த உக்குள்ளுலையை வந்து ஃபைசலுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த அதை கிஃப்ட் பண்ணாங்க. ஓ ஓகே. அவர் கொடுத்தது? அவர் கொடுத்தது. ஆமாம் அவர் கொடுத்தது. ஏன்னா இவன் வந்து ஃபைசல் அதை வாசிப்பான். ஓகே. அதனால அதை கிஃப்ட் பண்ணாங்க. ஃபைசலோடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் தான் கார்த்திக் சுந்தர். ஓம் அனப்பண்ணி அந்த படத்தோட டைரக்டர். அது ஃபைசரோடைய ஃப்ரம் எல்கேஜில இருந்து ஒண்ணா படிச்சவங்க. சோ அவர் வந்து இவருக்கு ரிலேட்டிவ். ஓகே. அத்த பையன் நினைக்கிறேன் விஜய் சார். விஜய் சார்க்கு பயங்கர தீவிரமான விஜய் சார் ஃபேன். வெரி என்னன்னு சொல்லலாம். இப்பவுமே அப்படிதான் இருக்கான். டெய்லி அந்த எல்லா புகழும் இறைவனுக்கு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, ஏராம பாட்டு, அந்த பாட்டு இந்த மாடியில தான் வந்து அவங்க ரிஹர்சல் பண்ணுவாங்க சின்னதா இருக்கும் போது. ஓகே. ஓ காலேஜில் ஸ்கூலில் ஆடுறதுக்கு. பயங்கர ஐயோ அவர் என்ன ட்ரெஸ் பண்ணுறாரோ அதே ட்ரெஸ்ஸு. அப்போ அந்த அத்தனை பாக்கெட் வச்சு இது பயங்கர ஃபேனு. ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அனுப்பியிருக்கீங்களா? ஐயோ அதெல்லாம் போய் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அடிபட்டுலாம் வருவாங்க. மற்ற ரெண்டு பேரும் விஜய் சாரோட ஃபேன் தான் எல்லாருமே. இல்லை அவர் லுத்ஃபுதீன் வந்து விஜய் சார் வந்து அதான் நல்லா நடிக்கும் போது இது நல்லா பண்ணியிருக்காரு ஹிஸ் பெட்டரிங் ஹிம்செல்ஃப் அதெல்லாம் சொல்லுவான். பட் அவன் யாருக்கும் ஃபேன் கிடையாது. எல்லாம் எந்த நல்லா தான் இருக்கும் அதை பார்ப்பான்னு நினைக்கிறான் அவன். பட் அபி பயங்கர ஃபேனு. அபி பயங்கர ஃபேன். ஏன்னா ஃபைசலும் அபியும் ரொம்ப க்ளோஸு. ஓகே. அதில் அவர் அந்த இத வெளியிட வேணான்னு நினைச்சேன். பட் ஒரு தடவை ரொம்ப மிஸ் பண்ணி கேட்டான் விஜய். அதான் அண்ணா அண்ணான் தான் சொல்லுவான். அண்ணா வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு நான் அந்த போட்டோவை போட்டு ட்வீட் பண்ணி அவனே அதை வந்து ப்ரெஸ் பண்ணான் அந்த ட்வீட் அந்த ட்வீட். ஸோ அதை நான் வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன். பட் யா இஸ் ஐ டோன்ட் நோ இட்ஸ் குவைட் அன் இமோஷனல் மொமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இல்ல. அதான் பயங்கரமா வந்து சோஷியல் மீடியால வந்து பேசப்பட்டுச்சு நாசா சார் பேசினதுக்கு அப்புறம். இல்ல அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த போட்டோவும் பேசப்பட்டது. பட் அவரே டைம் எடுத்து வந்து ஒரு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி 2 hours இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அவனை பத்தியே வந்து என்கிட்ட தனியா வந்து அவரை வந்து இப்படி பாத்துக்கங்க அப்படி பாத்துக்கங்கலாம் சொன்னதெல்லாம் வந்து ஐ திங்க் ஹி டிட் அ ரியலி அ ஃபண்டாஸ்டிக் ஜாப் பை பிரிங்கிங் ஹிம் அந்த மறுபடியும். அது வரைக்கும் சும்மா பேசுறதா கிடையாது. இல்ல இல்ல அது அதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா என்ன பாக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை இருந்திருக்கலாம் ஒருவேளை. பேசின முதல் வார்த்தையே அம்மா அப்பா இல்ல விஜய். ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இன்னுமே பேசுறதுக்கே வராது விஜய் மட்டும் சொல்றேன். ஓகே ஓகே. சில அரபிக் இதெல்லாம் நான் கத்து கொடுத்துருக்கேன். பட் மத்ததெல்லாம் வந்து சாங்ஸ் எல்லாம் சரளமா பாடுறான். பட் ஆனா வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஓகே ஓகே. நீங்க அரசியலுக்கு வரீங்க, அரசியலுக்கான அந்த பயணம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? நாசர் சார்ட்ட வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். 2019 காலகட்டத்துல அவர் வந்து பேசவே இல்லை, அப்படியே போயிட்டாரு. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? யார் அவர் அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்க. இல்ல இல்ல என்னோட அரசியல் பத்தி கேட்கும் போது நோனோ அப்படின்ட்டு அவர் இல்ல. பிகாஸ் இது நானே முடிவெடுத்து வந்தது தான். அது உங்களுக்கு எல்லாத்துலேயும் நண்பர்கள் இருந்திருப்பாங்க. இல்லை பட் ஆக்சுவலாக வந்து மேபி எனக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி ஒரு மக்கள் சேவையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கலாம். அதுதான் வந்து இவர் கேட்ட உடனே போய் ஓகே சொல்றதுக்கு எனக்கு வந்து அந்த தைரியம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். கமல் சார் கூப்பிட்டு கேட்ட உடனே ஓகே சொல்றதுக்கு அது ஒரு தைரியம் வந்திருக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய ஆர்கனைசேஷனோட எனக்கு ரொம்ப நிறைய கனெக்ஷன்ஸ் உண்டு. பேண்டியன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ சிட்டியில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸு. நான் ஏர்லியராக வந்து டாக்டர் ருத்ரனோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்கிசோஃப்ரெனிக் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில். ஸ்காஃப்னு இருக்குது அந்த இடத்துல. ஸோ நிறையா நான் வந்து மற்றவங்களுக்கு அந்த சேவை செய்கிறது வந்து எனக்கு ஒரு விருப்பமான ஒன்றா இருந்திருக்கலாம்.
ஸோ அது வந்து ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்போ அரசியல் என்னதான் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓவாக இருக்கிறீங்க, பல காலம் இருக்கிறீங்க, ஆனால் யார்கிட்ட போய் நீங்கள் போய் நிற்கணும்? கடைசியில் அரசியல்வாதிகிட்ட போய் தான் நிற்கணும். இந்த பெர்மிஷன் அது இது எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வந்து அரசியல்வாதியாக இருக்கும்போது நம்ம நினைக்கிறத சிலதெல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை, எனக்கு அந்த நம்பிக்கை தான் இந்த அரசியலில் போய் சேர்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. என்ன சொன்னார் நாசர் சார் அந்த டைமில், நான் அந்த மாதிரி கட்சிக்குள்ளே போக போகிறேன் ஒர்க் பண்ண போகிறேன்? இல்லை ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவர் போங்கன்னு சொல்ல மாட்டார், வேணான்னு சொல்ல மாட்டார். என்னன்னா யூ நோ இட் ஹவு டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் மேலே அவருக்கு எப்பவுமே ரொம்ப நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கைக்கு வந்து அவர் என்றைக்குமே இல்லை இதை செய்ய வேண்டான்னு என்றைக்குமே சொன்னதில்லை. எப்பவுமே வந்து ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேண்டான்னு நான் அவர் என்றைக்குமே சொன்னது கிடையாது. எது ஆமாம், எப்பவுமே அந்த சப்போர்ட்டிவ்னஸ் வந்து எல்லா ஹஸ்பண்ட்ஸும் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு சந்தேகம். எல்லாரும் ஒய்ஃப் வந்து நான் இதை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறத வந்து சரி செய் அப்படின்னு சொல்லி ஓகே யூ டூ இட் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க, அப்படியே ஓகே அப்படின்றாங்க. அது வந்து ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் குவாலிட்டிஸ் தட் ஹி ஹேஸ். ஓகே, ஒரு பொலிட்டிஷியனா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான நபர் யாருன்னு? இந்தியா வந்து நிறைய பெண் அரசியல்வாதியை சந்திச்சிருக்கு, தமிழ்நாடு சந்திச்சிருக்கு. வெரி போல்டு மீன்ஸ் மகுவா மைத்ரா. ஜெயலலிதா இந்திரா காந்தி தான் அவங்க டிசிஷன் மேக்கிங். ஆமா, அதெல்லாம் வந்து சி சம்டைம்ஸ் வென் யூ ஆர் அ லீடர் ஃபர்ஸ்ட் வந்து உங்க எனிமி யாருன்னு டிசைட் பண்ணணும். தி பின் பாயிண்ட், தி ஸ்ட்ரேட்டவே பின் பாயிண்ட், தட் ஐ லைக். ரெண்டாவது வந்து டிசிஷன் மேக்கிங். அந்த டிசிஷனை சி சம்டைம்ஸ் எல்லா நேரமுமே வந்து ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுலையே ஒத்த காலில் நிற்கிறது. அது நிறைய பேரால் முடியறதில்ல. அந்த இல்லை அது சில நேரம் அது வந்து அவங்களுக்கே தெரியாது தவறான முடிவுன்னு, ஆனால் அதை நிற்பாங்க. அந்த ஸ்டபனாக நின்று அதை தான் செய்வாங்க, அதை சரி பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, சி தவறான முடிவுன்னு முடிவு எடுத்தப்புறம் தெரியுது, அந்த தவறான முடிவை சரி பண்ணுறதுக்கு எல்லா இதுவுமே செய்வாங்க. தட் இஸ் சம்திங் கிரேட். ஸோ ஸோ இந்த மூன்று பேர் வந்து எம் டென் மகனில் வந்து அந்த கேரக்டர் இன்னுமே பேசப்படும். அதில் வடிவேல் வந்துட்டு சரண்யா மேடம் வாக்குப்பட்டு வந்தால் பரவாயில்ல, நானும் வாக்குப்பட்டு வந்து கஷ்டப்படுறேன்னா இன்னுமே அல்டிமேட்டாக இருக்காது. அந்த படம் வந்து கதை வந்து சொன்னார் டைரக்டர், வீட்டில் வந்து கதை சொன்னார். கதை கேட்டுட்டு கடைசியில் வந்து எனக்கு கண் கலங்கிடுச்சு. சரி, ஒரு கதையை கேட்டு கண் கலங்குறது வந்து நான் எத்தனை கதை கேட்டிருப்பேன், ஒரு அப்படி கண் கலங்கிடுச்சு. இந்த படம் எப்படியாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, ஹீ ஷுட் லுக் லைக் தட். ஸோ அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படியே அந்த அப்படியே எப்படி போட்டுப்பேன், ஸோ அதெல்லாம் சட்டம் அடிச்சு விட்டுட்டு எல்லாமே. ஸோ ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபில்ம் வில் டூ வெரி வெல். ஐ நோ தட் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி சூப்பர் சூப்பர் ஹிட் அண்ட் இவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பேர் கிடைக்கும்ன்றது வந்து எனக்கு நிச்சயமாகவே தெரியும். அது அந்த படம் ஆரம்பிக்கும் போதே. ஆனால் ரெண்டாவது படம் வந்து கேட்டாங்க, பட் அந்த படம் பண்ண முடியல. பட் எம் டென் மகன் அப்பா கிடையாது நாசர் சார், டோட்டலாக வித்தியாசம் தான். பெரிய பையன் போன் பண்ணி என்ன பாப்பா அப்படிதான் அடிச்சாங்க ஒரு தடவை அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொன்னான். பெரிய பையன் மலேசியால பாத்துட்டு எப்படா அடிச்சாங்க அப்படின்னு, இல்ல நான் சாப்பிடலன்னு என்ன திரட்டி திரட்டி அடிச்சாங்க அப்படின்னு. நீ என்ன சாப்பிடலன்னு கேட்டேன், அவ வந்து சும்மா ஹீஸ் கிட்டிங், அதான் திரட்டி திரட்டி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான். சிவாஜி சாரும் கமல் சாருடைய அந்த நடிப்புக்கு இணையாக வந்து சாரோட நடிப்பு வந்து பேசப்படும், அதெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க, நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுவீங்க? ஏ தோஸ் ஆர் ஆல் அது ரொம்ப ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான், ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வந்து சி அந்த மாதிரியான தருணங்களை வந்து நாசர் மண்டைக்கு ஏற்றிக்காம அவர் இன்னுமே வந்து சாதாரணமாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இட் இஸ்
இன்னுமே பாராட்டுகள் வர வர இன்னுமே பெட்டர் ஆகிட்டு இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண் இல்லை அப்படிங்கிற அந்த வருத்தம், ஐயோ ரொம்பவே அவர் வந்து மூணாவது குழந்தை பெண் குழந்தைன்னு ரொம்பவே ஃபீல் ஆகி பேர்லாம் வேற செலக்ட்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. பையன்னு வந்து சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு, ஐயோ பையனா அப்படின்னு. அந்த சினிமாலெல்லாம் காட்டுற மாதிரியே என்னது மூணாவதும் பையனா அந்த மாதிரி. அதுக்கு இல்லை ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கும் பெண்களும் ஆண்களும் ஒரே மாதிரி தான், வளர்ப்பு முறையும் அதே மாதிரி தான் இருக்குது, அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க வெளியில் போகிறதும் சரி, படிக்க வைக்கிறதும் சரி, எல்லாமே ஒன்று தான். அதனால் இப்போ பெண் குழந்தை இல்லையேன்னு ஏங்கவும் வேணாம், ஆண் குழந்தையா இருக்கேன்னு கவலைப்படவும் வேணாம். That's what I should say. பசங்க கேட்டிருக்காங்களா அப்பா எங்களை வச்சு ஒரு படம் டைரக்ட்? இல்லை இல்லை கேட்டிருக்காங்களா அந்த மாதிரிலாம் இல்லை. அப்பாவோட நடிக்கணும்னு ஆசை இருக்கும், ரெண்டு பேருக்கும் டெஃபினட்டாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஐடியா இருக்கா? இல்லை நான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இவங்களை வச்சு பண்ணுற மாதிரி இல்லை. மற்ற ஆக்டர்ஸுக்கு மற்ற ஆக்டர்ஸ் வச்சு பண்ணுறதுக்கு நான் தயாராகிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்து சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னன்னா எழுத்தாளர்களுடைய ஒரு கதையை வந்து நம்ம ரைட்ஸ் வாங்கி அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணி பண்ணணுன்றது தான் எனக்கு விருப்பம். ஏன்னா இன்னைக்கு வந்து எழுத்தாளர்களை வந்து ரொம்ப பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மலையாளத்தில் அதிகமாக இருக்குது, இங்கே ரொம்ப இல்லை. இங்கே வந்து ஏன் லிட்ரேச்சர் வந்து க்ரோ ஆகாததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட. இப்போ நிறைய வாசிக்க தான் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய எழுத்தாளர்கள் வந்துட்டாங்க. சிலதெல்லாம் படிக்கும்போது அவர் துபாயில் இருக்காரு, நம்ம இப்போ நான் சொன்ன ரைட்ரு, அவர் வந்து துபாயில் இருக்கிற ஐயனார் வந்து அவர் வந்து பழின்னு ஒரு நாவல் எழுதுறாரு, அது எங்கேயோ நடக்கிற ஒரு கதை தான். அவருடைய அவர் தாட் ப்ராசஸ் எப்படிலாம் இருந்திருக்கும் அதை எழுதும்போது, ஏன்னா அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும் அது எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் இன்னைக்கு சின்ன சின்ன எழுத்தாளர்கள் நிறைய, அதே மாதிரி நிறைய புக் ஹவுசஸ் வந்துருச்சு, நிறைய பப்ளிஷர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னா வாசிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். இப்போ கிண்டில் வாசிக்கிறாங்க, அது கிண்டில் வாசிக்கிறது வந்து அது யங்ஸ்டர்ஸாவது புக்கை வாசிக்கிறதுக்கு பெட்டர், பட் எப்படியோ வாசிச்சா நல்லது. கிண்டில் வாசிக்கிறாங்களோ இல்லை புக்கை வாசிக்கிறாங்களோ, ஆனால் வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு வந்துட்டு கதையில் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜினேஷன் அங்கே ஒன்றும் பெருசாக வந்து இது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கதையை வாசிக்கும் போது அந்த கதை கழுத்தை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கேன்வஸாக வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். கேரக்டர்ஸ் வந்து யாரை வேணாலும் நீங்க வந்து யோசிச்சுக்கலாம். நிறைய நிறைய சாத்திய கூறுகள் நிறைய இருக்கிறதுனால வந்து வாசிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப கேப்புக்கு அப்புறம் 96ல அந்த ஒரு பாடல்ல பட் அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ஸ் கொடுத்திருந்தார் சார். அதுவும் பயங்கரமா இல்ல, அதாவது சாருக்கு வந்து டைரக்ட் அஸ் அ டைரக்டர் வந்து ஒரு முகவரி கொடுத்தது வந்து இளையராஜா சார் தான் உண்மையிலேயே. நான் வந்து அவருடைய அவருக்கு ஒரு விழா எடுத்தாங்க மஹிந்திரா சிட்டியில், பெரிய விழா, நீங்கள் பார்த்து போயிருப்பீங்க நினைக்கிறேன். சன் குரூப்லாம் ஸோ அந்த சமயத்தில் நான் இளையராஜா சார்ட்டே நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் எங்களுக்கு ஒரு முகவரி கொடுத்ததே நீங்கள் தான் அப்படின்னு. சி பீயிங் அன் ஆக்டர் சார் ஹிம் ஹேஸ் இஸ் ஓன் அட்ரஸ் பட் ஆஸ் அ டைரக்டர் அந்த பாட்டு வந்து யாரை கேட்டாலும் யாருமே எல்லாருமே ட்ரை பண்ணுற பாட்டு தான் அந்த என்ன வண்ணங்கள் சாங்கு இல்லையா? ஸோ அது வந்து நெவர், அதாவது இட்ல என்டியூர். வீட்டில் அடிக்கடி அந்த பாட்டு ஓடுமா பசங்க? ஓகே, வெளியே நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ரேடியோவிலையோ இல்லை ஏதோ கண்டிப்பாக அது வரும். ஆமாம், ஓகே, அது வரும். ரெண்டு பேருக்குமான நட்பு, கமல் சாருக்கும் நாச சாருக்குமான நட்பு? இல்லை அவங்க வந்து நான் நினைக்கிறேன் கண்ணாலேயே அந்த நட்பை பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி சந்திப்பாங்க. நாங்கள் முன்னாடியெல்லாம் ரொம்ப கட்சியே ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரே ரொம்ப பிஸி ஆகிட்டார் இல்லையா, எங்கே அவரை பார்க்கறது ரொம்ப. அது முன்னாடி குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம், ரொம்ப அடிக்கடி அவர் வீட்டில் தான் இருப்போம் நாங்கள் எல்லாருமே. அந்த மாதிரி
இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே வந்து இப்போ இவர் வந்து வேற ஒரு தளத்துக்கு போயிட்டார். கமல் சார் வந்து வேற ஒரு தளத்தில் இருக்கிறார் இல்லையா இப்போ, வந்து அவரையும் போய் டிஸ்டர்பும் பண்ண முடியாத ஒரு, பட் ஆனால் ஒரு நெருங்கிய நண்பர் நாசர் சாருக்கு வந்து. ஆமாம், ரொம்ப நெருங்கிய நண்பர். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய சன்னும் கமல் சாரோட பொண்ணும் நடிக்கிறாங்க. ஆமாம், ஞாபகம் இருக்கு. அது சின்னதா, அபி அபி சின்னதா இருக்கும்போது தூக்கி வச்சுட்டு தெரியும். அது அது கூடவே ஹீரோயின் அது. ஆமா, அவன் 19 இயர்ஸ் அந்த படம் நடிக்கும்போது நினைக்கிறேன். ஆமா ஆமா, 19 இயர்ஸ். நம்ம ரொம்ப பொறுமையா பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. பல கேள்விக்கு சுருக்கமாக பதிலிச்சாலும் பல கேள்விக்கு பெருசாகவும் பதிலிச்சிருக்கீங்க. நாச சாரோட தெரியாத பக்கங்கள் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி என்னடுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.